வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பட்ஜெட் பகுதியில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவருடன் கடைகளில் இனிப்பு வழங்க இப்ராஹிம் மற்றும் பாஜகவினர் சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்தனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பாஜக ஏற்பாடு செய்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தடுக்க வேண்டாம் என போலீசாரிடம் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பொதுமக்களை சந்தித்து இப்ராஹிம் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறி இனிப்பு வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மணிமுத்தாறு அணையின் முழு கொள்ளளவான 118 அடியை எட்டியது. அணைக்கு வினாடிக்கு 1500 கனஅடி நீர் வரத்து உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 1500 கனஅடி நீர் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. பெரம்பலூர் சித்தளை பீல்வாடியில் 800,000 ரூபாய் செலவில் தண்ணீர் சுத்திகரிக்கும் RO சிஸ்டம் கடந்த ஜனவரி மாதம் திறக்கப்பட்டது. சில நாட்களிலே பழுதானது, இதுவரை சரி செய்யவில்லை. கலெக்டர் முதல் ஊராட்சி தலைவர் வரை கிராம மக்கள் புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தண்ணீர் சுத்திகரிப்பு மையத்தை சரி செய்ய வலியுறுத்தி பீல்வாடியில் அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். குன்னம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை டி நாகினி கிராமத்தில் ஊராட்சி அலுவலகம், பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கம், போஸ்ட் ஆபீஸ் என அனைத்தும் ஒரே கட்டிடத்தில் இயங்குகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த பவதாரணி போஸ்ட்மேனாக உள்ளார். அவருடன் திருப்பாக்கட்டையைச் சேர்ந்த சிவரஞ்சனி தற்காலிக பணியாளராக பணியாற்றுகிறார். நேற்று மாலை வேலை முடிந்து 19,834 ரூபாயை லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு சாவியை எடுத்து சென்றனர். ஊராட்சி அலுவலகத்தில் வேலை பார்க்கும் கங்கா மற்றும் வைரமணி போஸ்ட் ஆபீஸ் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பவதாரணியிடம் கூறினர். பவதாரணி லாக்கருடன் பணம் திருடு போனது குறித்து திருவாடானை போலீசில் புகார் கூறினார். கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர். மலேசியா கோலாலம்பூரில் இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு விமானம் வந்தது. பயணிகளிடம் சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். சந்தேகத்திற்குரிய மூவரிடம் விசாரணை நடத்தினர். 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளாடையில் தங்க பேஸ்டுகளை மறைத்து எடுத்து வந்தது தெரிந்தது. அவர்களிடம் 89,51,000 ரூபாய் மதிப்புள்ள 1414 கிராம் தங்க பேஸ்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணை நடக்கிறது. எண்ணூரில் வெள்ள நீருடன் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆயில் கழிவுகள் முகத்துவாரத்தில் கலந்ததால் மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆயில் கழிவுகள் கலக்காமல் தடுக்க வலியுறுத்தி திருவொற்றியூர் குப்ப மீனவர்கள் 500 மேற்பட்டோர் திருவொற்றியூரில் பட்டினத்தார் கோயில் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடன்பாடு ஏற்படவில்லை. 5 மணி நேரம் மறியல் நீடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீனவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. 2024-25 நிதியாண்டுக்கான மின்கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க கவர்னர் தமிழிசை ஒப்புதல் வழங்கினார். இதையடுத்து மின்கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்துள்ளது. இதன்படி வீட்டு உபயோகத்துக்கான மின்கட்டணம் யூனிட்டுக்கு 50 முதல் 75 வரை உயர்த்த அனுமதி கேட்டுள்ளது. குறைந்த மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணம் யூனிட் 1 6.35 ரூபாய், இதை 7 ரூபாயாக உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ், நியூ இயர் மற்றும் குடியரசு தின விடுமுறையை முன்னிட்டு ஊட்டி மேட்டுப்பாளையம் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை துவங்கியது. தற்போது மேட்டுப்பாளையம் குன்னூர் ஊட்டி இடையே தலா 1 முறையும், ஊட்டி குன்னூர் இடையே தலா 4 முறையும் மலை ரயில் இயக்கப்படுகிறது. அனைத்து இருக்கைகளும் முன்பதிவாகி விடுகிறது. டூரிஸ்டுகள் நலன் கருதி விடுமுறை கால சிறப்பு ரயில் சேவை மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே இன்று துவங்கியது. இந்த ரயில் December 30 மற்றும் January 13, 15, 25 ஆகிய நாட்களில் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே இயக்கப்படும். அதேபோல் ஊட்டி மேட்டுப்பாளையம் இடையே கிறிஸ்துமஸ் தினமான December 25 மற்றும் January 1, 14, 16, 26, 28 ஆகிய நாட்களில் இயக்கப்படும். ஊட்டி கேத்தி இடையே ஜாய் ட்ரெயின் எனும் சுற்றுலா ரயில் December 24 மற்றும் 31 ஆகிய நாட்கள் இயக்கப்படுகிறது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி பகுதியில் உள்ள கண்மாய்கள் மற்றும் 58 கிராமங்கள் பயனடையும் வகையில் 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் பலகட்ட தொடர் போராட்டம் நடத்தினர்.
தண்ணீர் பற்றாக்குறை என கூறி தண்ணீர் திறக்காமல் அரசு இழுத்தடிப்பு செய்தது. வைகை அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை முடிவு செய்தது. இதன்படி அணையிலிருந்து 58 கிராம கால்வாயில் வினாடிக்கு 150 கன அடி நீரை உள்ளாட்சி நிர்வாக அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார். எம்எல்ஏக்கள் மகாராஜன், சரவணகுமார், ஐயப்பன் மற்றும் தேனி, திண்டுக்கல், மதுரை கலெக்டர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டி பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய ஆயுள் கழிவுகளால் முகத்துவாரம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகளில் ஆயுள் படிந்து சேதமடைந்தன. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த முகத்துவாரம் பகுதியை சுற்றியுள்ள 8 கிராம மீனவர்கள் இழப்பீடு கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். 6 கிராம மீனவர்களுக்கு மட்டும் 12,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. நிவாரண பட்டியலில் சின்னகுப்பம் மற்றும் பெரியகுப்பம் பகுதியை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினர். மீன்வளத்துறை சொசைட்டி மூலம் பழுதான படகுகளுக்கு தலா 50,000 ரூபாய் மற்றும் வலைகளுக்கு தலா 70,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். மீன்வளத்துறை கமிஷனர் பாலகிருஷ்ணன் சிபிசிஎல் நிறுவன அதிகாரியிடம் பேசி இழப்பீடு வழங்க ஏற்பாடு செய்கிறோம் என்று உறுதியளித்ததன் பேரில் மீனவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டத்தில் தை மாதம் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர் மற்றும் கிராம மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பல்வேறு தரப்பினர் போட்டியின் போது நடைபெறும் குறைகள் குறித்து கருத்து தெரிவித்தனர். போலீஸ் கமிஷனர் லோகநாதன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முழுமையாக எடுக்கப்படும், குளறுபடிகளுக்கு இம்முறை வாய்ப்பு இருக்காது என்றும் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வாகன காப்பகங்களில் நிறுத்தப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான டூ வீலர்கள் மற்றும் கனரக வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. மழைநீர் குறைய துவங்கியதைத் தொடர்ந்து உரிமையாளர்கள் வாகனங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மழைநீரில் மூழ்கி கிடக்கும் டூ வீலர்கள் மற்றும் கார்களை மீட்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் உரிமையாளர்கள் கவலையடைந்தனர். வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு ஏற்பாடுகள் கலெக்டர் பிரதீப் குமார், போலீஸ் கமிஷனர் காமினி மற்றும் கோயில் இணை கமிஷனர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்றன. சொர்க்கவாசல் திறப்பின் போது அரசியல் விஐபிக்கள், கட்டண தரிசன பக்தர்கள், போலீஸ் மற்றும் கோயில் ஊழியர்களின் குடும்பத்தினர் தடையின்றி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்தது. இணை கமிஷனர் மாரியப்பனின் குளறுபடியால் பொது தரிசன பக்தர்கள் சொர்க்கவாசல் திறப்பின் போது நம்பெருமாளை சேவிக்க முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. வாசல் வச்சிருக்காங்க, எங்களுக்கு ஒரு கோபுரம் வழியா தான் விடுவேன்னா இவங்க என்ன ஆர்கனைஸ் பண்றாங்க? லட்சம் ஜனங்க ஒரு கோபுரத்து வழியா போகணும்னா எப்படி போவாங்க? நாலு பக்கமும் திறந்து விட்டா அவங்க பாட்டுக்கு போறாங்க, அவங்க பாட்டுக்கு வராங்க. போலீஸால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது தான் சரியில்லை. நடுங்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கோயிலுக்கு வெளியே பொது தரிசன பக்தர்கள் 7 முதல் 8 மணி நேரம் வரை விடிய விடிய காத்திருந்தனர். அவர்களை சொர்க்கவாசல் அருகே அறைக்குள் கைதிகள் போல் அடைத்து வைத்தனர். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி முடிந்ததும் திறந்து விடப்பட்டனர். கொதிப்படைந்த பக்தர்கள் கோயில் ஊழியர்கள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலி தாண்டிய வெள்ளாடுகள் போல் தடுப்புகளை தாண்டி குதித்த நம்பெருமாளை தரிசனம் செய்ய அப்பாவி பக்தர்கள் ஓடினர். எனினும் நம்பெருமாளை தரிசனம் செய்ய முடியாமலேயே ஏமாற்றத்துடன் திரும்பினர். இன்னைக்கு எல்லாம் பப்ளிக்ல வந்து நார்மல் பைசா 4,000 ரூபாய் கொடுத்தவங்க 700 ரூபாய் கொடுத்தவங்களா கரெக்டா ப்ராப்பரா விட்டுருக்காங்க. பப்ளிக் சர்வீஸ்ல பப்ளிக் லைன்ல வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, பப்ளிக்ல வந்தவங்க உள்ள வந்து நார்மலா வந்து எப்பயுமே பரமபுரவாத முன்னாடி வந்து இப்பாட்டி வைப்பாங்க சாமி வரும்போது. அது என்ன பண்ண, ஆட்டு மந்திர அடைக்கிற மாதிரி அவங்களை அடைச்சு வச்சுட்டு சாமி போனதுக்கு அப்புறம் பப்ளிக்கை திறந்து விடுறேன் வந்தாங்க. பப்ளிக் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, அங்கேயே யாரும் திறந்து கதவு திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இது இப்படி இந்த நிர்வாகம் வந்து நிர்வாகம் கேட்டா போலீஸுங்கிறாங்க, போலீஸ் கேட்டா நிர்வாகங்கிறாங்க. இது இந்த மாதிரி இப்ப நான் வந்து வண்டி வந்து தெற்குவாசல விட்டுருக்கிறேன், இனி வந்து மேற்குவாசல போய் நீ சுத்திட்டு போடாம எப்படி போக முடியும்? நான் ஏற்கனவே 7 மணி நேரம் நின்றுருக்கேன், 7 மணி நேரம் நின்று திருப்பி நான் சுத்திட்டு நடந்து போயிட்டு இருக்கு, எப்படி போக முடியும்? ஒரு நாள் இருக்கிற ஆர்கனைசேஷன் கிடையாது, இந்த வருஷம் ப்ராப்பரா ஒன்றுமே கிடையாது, யாருமே போலீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களும் அவங்க போலீஸே எகிரிச்சு போறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட எனக்கு தெரியாது, நானும் இப்படிதான் எகிரிச்சு போறேன் போறாங்க, அவ்வளவுதான். பத்திரிகையாளர்களுக்கான பாஸ் வழங்காததால் சொர்க்கவாசல் திறப்பு தொடர்பான செய்தி சேகரிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. பாஸ் வழங்காதது குறித்து கோயில் நிர்வாகம் அமைச்சர் நேரு மீது பழி போட்டது. திருப்பதி கோயிலில் தினமும் லட்சக்கணக்கானோர் தரிசனம் செய்கின்றனர். அங்கு குளறுபடி இல்லை. வருஷத்துக்கு ஒருமுறை நடக்கும் சொர்க்கவாசல் திறப்பு ஏற்பாடுகளில் கோயில் நிர்வாகம் தொடர்ந்து கோட்டை விட்டு வருவது பக்தர்களை வேதனையடைய செய்தது.